பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம எதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆண்டவருக்காக வந்து ஆண்டவர் நம்மளை வல்லமையாக எடுத்து நம்மளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் வந்து ஒரு அழைப்பு கொடுத்துருக்கலாம் உண்மையாலுமே, இல்லை உங்களுக்கே வந்து ஆண்டவருக்காக நான் ஏதாச்சும் ஒன்று செய்யணும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து நம்மளையும் ஆண்டவர் ஒரு கருவியாக வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும், அதற்காக நம்ம ஜெபிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம், 2 தீமோத்தேயு 2:21. ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். இந்த வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எஜமானுக்கு நம்ம உபயோகமாக இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஒரு கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக நம்ம மாறணும். அந்த ஒரு பாத்திரமாக மாறினா மட்டும்தான் நம்ம ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வல்லமையாக எடுத்து வந்து பயன்படுத்தணும். இன்றைக்கு நம்ம அதற்காக தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களோட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் நம்ம நல்லா கண்களை முடிக்கொள்வோம். ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், எல்லாரும் இருதயத்து ஆழத்திலிருந்து ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நல்லா ஊக்கத்தோட நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். அப்பா ஸ்தோத்திரம் தாப்பனே பல்லவத்தை அப்படியே நன்றியோடு முத்துதிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் ஒருவரையும் கத்தாவே அற்பமா இன்னாத தெய்வம் ஆண்டவரே சுவாமி, ஒருவரையும் எனக்கு வேண்டான்னு சொல்லாத ஆண்டவர் கத்தாவே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவர் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் யேசப்பா ஸ்தோத்திர தகப்பனே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டதும் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவரே நீ மாற்றக்கூடியா ஜெபிக்கிறப்பா, ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாய் நீங்கள் மாற்றுங்க அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா நீர் பயன்படுத்துவதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமாய் மாறணும் சுவாமி. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, யேசப்பா எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் எங்களை பயன்படுத்த எங்களை ஆயத்தப்படுத்துங்க யேசப்பா. என்கிட்ட இன்னும் இருக்கிற எல்லா குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் ஆண்டவரே, அக்கிரமங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஒரு என்னை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமா, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமா, ஒரு பாத்திரம் சுத்தமா இருந்தாதான் அதை எல்லாருமே உபயோகப்படுத்த முடியும். அதனால ஆண்டவரே யேசப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோட ஜெபத்தில் இணைந்துகிற ஒவ்வொருத்தரையும் நீ சுத்திகரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ராஜா, இருதயத்தில் உள்ள எல்லா ஆண்டவரே அசூசமான ஆண்டவரே எண்ணங்கள் கத்தாவே, அப்பா பொல்லாத நினைவுகள் எல்லாவற்றையும் வெளியேற்றி ஆண்டவரே, எல்லா பெருமைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் வெளியேற்றி ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நேரத்தில் சிறு வயதுலேருந்து ஆண்டவரே பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்த போகிறக்கா நன்றி ஆண்டவரே. கழுதை கூட அவங்க நாம மகிமைக்காக நீங்கள் எடுத்து பயன்படுத்துறீங்க சப்பா. இந்த நேரத்தில் ஜெபத்தில் இணைந்துக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்துறீங்க சப்பா ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொருத்தருக்கும் அநேக தானந்தங்கள் நீங்கள் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிற சப்பா ஸ்தோத்திர ராஜா. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, உண்மை இல்லவர் ஆண்டவரே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாயின்னு சொன்னீராப்பா. உண்மையாய் ஆண்டவரே யேசப்பா தங்கள் தானந்துகளை உபயோகித்தவர்களுக்கு இன்னும் அநேக தானந்துகளை கொடுத்த தெய்வம் ஆண்டவரே. இந்த ஜெப வேலையில் ஆண்டவரே எங்களோடு இணைந்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தானந்துகளை, இன்னும் அநேக தானந்துகளை ஆண்டவரே நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறாப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. நீர் பயன்படுத்து சுவாமி, இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும் ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் தானந்துகள் தாங்க யேசப்பா ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் யாராவது ஆண்டவரே அவங்க தானந்த புதைத்து போட்டிருந்தாங்கன்னா அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்றையிலிருந்து ஆண்டவரே அந்த தானந்தை எடுத்து பயன்படுத்த நீங்கள் உதவி செய்யுங்க யேசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. பாடல் தாளந்தை நீங்கள் கொடுப்பீராக யேசப்பா. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு தாளந்தை கொடுங்க ஆண்டவரே. பேதுருவை போல ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே குணமாக்கும் ஆண்டவரே வரங்களை ஆண்டவரே நீ தர முடியாத ஜெபிக்கிற யேசுவின் வல்லமல்ல நாமத்தினாலே அப்பா. பவுலை எடுத்து பயன்படுத்தின தெய்வம் ஆண்டவரே ராஜா, பேதுருவையும் பவுலையும் கொண்டு அநேக பெரிய பெரிய காரியங்களை செய்தவர் ஆண்டவரே. எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிறோம் கத்தாவ, எங்கேயும் இன்னும் அதிகமாக எடுத்து நீ பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிறாமே ஆண்டவரே. பேதுருவின் நிழல் பட்டும் போதே ஆண்டவரே அப்பா வியாதியஸ்தை சுஸ்தமானார்கள் ராஜா. அவ்வளோ பெரிய வல்லமையாய் ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்த வேணுமா ஜெபிக்கிற யேசப்பா. எல்லாம் நல்லா விசுவாசத்தோடு ஜெபிப்பா ஆண்டவரே. அப்பா அந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே எங்களே ஒரு பேதுருவா, எங்களே ஒரு பவுலாய் ஆண்டவரே அப்பா நீங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஒவ்வொரு அப்போஸ்தலர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு சீஷர்களையும் எடுத்து பயன்படுத்தினர் அப்பா. இன்றைக்கு எங்களை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. காலியான பாத்திரமா இருக்கிற எங்களை நிரப்புங்க ராஜா, உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க இயேசுவும் வல்லமல்ல நாமத்தினாலே. எல்லா காலியான பாத்திரங்களும் நிரம்பட்ட ஆண்டவரே, சந்தோஷனால் நிரம்பட்ட ஆண்டவரே, பரிபூர்ண ஆனந்தத்தினால் நிரம்பட்ட இயேசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, வெளிச்சத்தினால் நிரம்பட்ட ஆண்டவரே, எல்லாம் இருளும் மாறி ஆண்டவரே ஒரு தைரியத்தினால் நிரம்பட்ட சுவாமி அக்கா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஒரு ஆவிக்குரிய தாகத்தினால் நிரம்பட்ட ஆண்டவரே, ஒரு ஆத்தும தாகத்தினால் நிரம்பட்ட
சுவாமி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே ராஜா ஸ்தோத்ர ஆண்டவரே ராஜா, உலகத்தின் முடிவு பரிந்தம் எனக்கு நீங்க சாட்சிகளா இருப்பீர்கள் சொன்னவர் ஆண்டவரே, நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. நீங்க தீக்கு தசிகளை எழுப்பின தெய்வம் ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே, இன்றைக்கு அநேக தீக்கு தசிகளை ஆண்டவரே இந்த ஆண்டவரே ஸ்தோத்ர ஜெபத்தின் மூலம் நீங்க எழுப்ப போறக்கா நன்றி ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே. அநேக ஊழியர்களை நீர் எழுப்ப போறக்கா நன்றி. சுவிசேஷங்களை எழுப்ப போறக்கா நன்றி ஆண்டவரே. நீங்க போதகர்களை நீங்க எழுப்ப போறக்கா நன்றி சுவாமி. அப்பா ஸ்தோத்ர சிறுவர் ஊழியர் செய்கிறவர்களை அநேகர் நீர் எழுப்ப போறக்கா நன்றி. வாலிப ஊழியர் செய்கிறவர்கள் அநேகர் நீர் எழுப்ப போறக்கா நன்றி ஆண்டவரே. குணமாக்கும் வரங்களை நீ தருகிறக்காக நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்யும் வரங்கள் ஆண்டவரே ராஜா. அப்பா ஸ்தோத்ர நீ தருகிறக்கா நன்றி ஆண்டவரே. ரிகாலா பௌருஷ பர பர பர. அப்பா நீர் விசுவாசி ஆண்டவரே, அவத்திக்க பண்ணுகிறக்கா நன்றி சுவாமி. அப்பா விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமா இருக்க கூடாத காரணம் என்று சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தோட பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அநேக தானந்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்ர ஆண்டவரே. மே நாளிலேயே நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரே. இனி வரும் நாட்களில் நீர் எங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்த போறக்கா நன்றி ஆண்டவரே. எங்களோட ஜெபத்தில் இணைந்துக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆண்டவரே ராஜா, நீர் அநேக இடத்துல எடுத்து வல்லமையா பயன்படுத்த போறக்கா நன்றி. புதிய வாய்ப்புகளை அவர்கள் வாழ்க்கையில் நீங்க கொடுக்க போறக்கா நன்றி சுவாமி. அப்பா புதிய கதவுகளை நீங்க திறவுங்க இயேசுப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே. மூடப்பட்ட எல்லா கதவுகள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக இயேசு வல்லமுள்ள நாமத்தினாலே. இவ்வளவு நாள் பயந்து ஒளிந்து போய் ஆண்டவரே இருந்து ஆண்டவரே கிதியோன் போல இருக்கிறவர்களே கத்தாவை நீர் எடுத்து பயன்படுத்தணும் சுவாமி. இஸ்ரவேலே ஆண்டவரே நியாயாதிபதியாய் ரட்சிக்க வந்த ஒரு ரட்சகராய் நீ தெரிந்து கொண்டது போல் ஆண்டவரே இன்றைக்கு அநேகரை நீர் எடுத்து பயன்படுத்துறக்கா நன்றி சுவாமி. அப்பா ஆண்டவரே ராஜா அவன் துதிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. எல்லா வெக்கத்தையும் நீங்க மாற்று ஆண்டவரே. உன் வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையா பலம் தருவேன் என்று சொன்னீராப்பா. தலை குனிந்த இடத்துல எல்லாம் தலை நிம்மற செய்ய முடியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா. எந்தெந்த இடத்துல அற்பமா என்னப்பட்டார்களோ அந்த இடத்துல ஆசீர்வாதமாய் நீங்க மாற்ற முடியா செபிக்கிறோம் இயேசு வல்லமல நாமத்தினாலே. உனக்கெல்லாம் என்ன தெரியும், நீ உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என்று ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா கேட்ட மனிதர்கள் மத்தியில கதாவை எடுத்து இந்த ஜனங்களை அப்பா நீர் வல்லமையா எடுத்து இந்த பிரசன்ஸ் நீர் எடுத்து பயன்படுத்த முடியா நாங்கள் செபிக்கிறோம் இயேசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தாழ்மையிலவர்களுக்கு கிருபை அளிக்கிறவன் ஆண்டவரே. பெருமையிலோக்கோ எதிர்த்து நிற்கிறோம் சுவாமி அப்பா. இல்லை தாழ்த்தி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி அப்பா. இனி வரும் நாட்கள் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே இந்த ஜெபத்துல இணைந்துக்கிற எல்லாரையும் எடுத்து நீ வல்லமையா பயன்படுத்த போறக்கா ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டக்கா உங்க கூடான கொஞ்சம் நன்றி செலுத்துறோம் தகப்பனே இயேசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. இயேசு மூலம் ஜெபங்கல ஜீவன் அலப்பிதாவே. ஆமென். என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி. என் உள்ளமே பசுத்தனத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல வாரம் அளவாதே. எங்களுடைய இப்போ இணைந்து ஜிபிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு பலத்தை வல்லமையாக எடுத்து பயன்பட ஒரு நிறைய தாளந்துகளும் ஒரு வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இனி வரும் நாட்களில் ஆண்டவருக்காக நீங்களும் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்த போகிறார். இந்த வீடியோவை நீங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பிரேயர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.